بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அதையே நாம் அல்லாஹ்வின் சாபியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றதோ பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீது தாபீன்கள் தவா தாபீன்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாய் எனது கவிதாரம் செய்ய கணியத்திற்குரிய நீலாமல் அல்லாஹாவின் அடிகளாக அல்லாஹாவின் மகத்தான கிருபையினால் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அதில் சில மக்களை மட்டும் அல்லாஹ் தேர்வு செய்து மிக ஒரு பொக்கிஷமான ஒரு மார்க்கத்தை நம் மீது சுமத்திருக்கிறான், அதன்படி வாழவும் செய்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதம். அல்லாஹுவின் கருணையால் அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்துடைய வழிமுறைகளை அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அதன்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும், அதன் மூலியமாக வறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு இலக்கை கொண்டு இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், நம்மளை தேர்வு செய்திருக்கிறான். நம்மளை தேர்வு செய்த அந்த இறைவன் இறைவனுடைய அந்த மார்க்கத்தை அந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொண்ட நான் மட்டும் தெரிந்து வைத்திருக்காமல் அதை அல்லாஹ்வுக்காக மற்ற மக்களுக்கும் எத்தி வைப்பேன், எத்தி வைத்து அவர்களையும் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வருவேன் என்று ஒவ்வொரு முஸ்லிமான மக்களும் உறுதிமொழி எடுக்க வேண்டும், அதன்படி பாடம் செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணிகளை அனைத்து மக்களும் செய்ய வேண்டும். அதுதான் பணிகளிலே மிக உயர்ந்த பணி. அந்த மார்க்க பணிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது, சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஏராளமான எண்ணல்கள் ஏராளமான கஷ்டங்கள் நம்மை நோக்கி வரும். அது குடும்பத்தாரர்களிடத்தில் இருந்தாலும் சரி, வெளி மக்களிடத்தில் இருந்தாலும் சரி, இந்த சத்திய மார்க்கத்தை நபிகளால் காட்டி தந்த அந்த வழிமுறை தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் செய்தால் ஏராளமான கடுமையான விமர்சனங்கள் கடுமையான இன்னல்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த இன்னல்களை சந்திக்கக்கூடிய நாம் மனஸ்தாபம் ஆகும், நாமும் உள்ளத்துல கஷ்டப்படுவோம். நமக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை சிறிது சிறிது நாட்கள் நிறுத்தி வைக்கப்படும். மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல நபிகளால் காட்டி தந்த வழிமுறைகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னால், அதை குடும்ப மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் சில மனஸ்தாபங்கள் நமக்குள்ள வரும். அதை மட்டும்தான், அந்த துன்பங்கள் அந்த கஷ்டங்களை மட்டும்தான் நாம் சந்திக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னதற்காக ஏராளமான இன்னல்கள் ஏராளமான கஷ்டங்களை சந்தித்தார்கள். அவர்கள் சந்தித்த கஷ்டங்களை கால் தூசளவு கூட நாம் இந்த உலகத்தில் சந்திக்கவில்லை. அந்த அளவிற்கு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். எந்த அளவுக்கு நான் ஒரு நபி தோழருடைய வரலாறு அனைத்து முஸ்லிமான மக்களுக்கும் மிகப்பெரிய படிப்படையாக இருக்கிறது. எப்படி இவர் இஸ்லாம்
இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இந்த அளவிற்கு வாழ்ந்தார் என்பது மெய் சிலிருக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள். அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பாருங்க. இவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்ததும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ததும் எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கிறது. அவருடைய அந்த ஈமான், அவருடைய அந்த மார்க்க பணிகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இவருடைய உள்ளத்தில் ஆணித்தனமாக இருந்தது. அதன்படி செயல்பட்டார் என நினைத்துள்ளார். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சிலை வணக்கத்தை எதிர்த்தவர். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலை வணக்கத்தை அவர் ஏற்க மாட்டார், அது அவருக்கு பிடிக்கவில்லை. குலத்தை சார்ந்த ஒரு நபர். இந்த ஊர் எங்க இருக்குதுன்னா மக்காவிற்கும் ஷாமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சகோதரர் உனைஸ் என்ற நபர் மக்காவிற்கு வியாபாரம் செய்வதற்காக வருவார். அவருடைய சகோதரர் உனைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மக்காவிற்கு வியாபாரம் செய்வதற்காக வருவார். அந்த நேரத்தில் அந்த உனைஸ் என்ற அந்த நபர் அவருடைய சகோதரர் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, சகோதரரே மக்காவில் ஒரு நபருடைய பேச்சை நான் செவியுற்றேன், அவர் தான் இறைத்தூதர் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிலைகளை வணங்க கூடாதே, நீங்கள் எப்படி சிலைகளை வெறுக்கிறீர்களோ, சிலை வணக்கத்தை நீங்க எப்படி வெறுக்கிறீர்களோ அது போன்றே மக்காவில் ஒரு மனிதர் சிலை வணக்கத்தை வணங்க கூடாதே, அதை வெறுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய சகோதரர் நபிகளை பற்றி முதல் செய்தி எடுத்து வைக்கிறார். மீண்டும் அந்த நபி தோழர் கேட்கிறார், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்றாங்க, உனைஷே நீ மக்காவிற்கு போ, மக்காவிற்கு சென்று இன்னும் அதிகமாக நபிகளை பற்றியான செய்திகளை தெரிந்து வைத்துக் கொண்டேன், என்னிடத்தில் வா என்று அவருடைய சகோதரர் சொல்றார். அந்த நபர் மக்காவிற்கு செல்கிறார், நபிகளால் பற்றியான செய்திகளை அவர் செவிக்கிறார், அதை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட வரார், சகோதரரே நான் மக்காவிற்கு சென்றேன், முஹம்மதை பற்றி நான் சில செய்திகளை செவியுற்றேன், அவரை பற்றி அந்த மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், என்ன கருதி கொண்டிருக்கிறார்கள் என்றால், மக்கள் அவரை சூனியம் செய்யக்கூடியவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஜோதிடக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கவிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு அந்த சகோதரர் சொன்னார், நான் எத்தனையோ ஜோதிடக்காரர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இவருடைய பேச்சு ஜோதிடம் கிடையாது. நான் எத்தனையோ கவிஞர்களை பார்த்திருக்கிறேன், ஏன் நான் கூட கவிஞர் தான், ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கருப்பணி கிடையாது, ஆனால் மக்கள் அவரை பொய்யராக பார்க்கிறார்கள், கவிஞர் என்று சொல்கிறார்கள், ஜோதிடக்காரர் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர் கவிஞரும் கிடையாது ஜோதிடக்காரரும் கிடையாது, அவர் சூரியனும் செய்யவில்லை, அவர் உண்மையதான் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறார். இதோ இந்த மக்களவை இருக்கக்கூடிய அந்த குறைசிகள் தான் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகளை பற்றியான செய்தியை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட அவருடைய சகோதரர் வந்து சொல்கிறார். சொல்லிட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரனை பார்த்து சொல்கிறார், எனக்கு இந்த செய்தி பத்தாது, நீ நபிகளை பற்றியான செய்திகளை சேகரித்து வந்திருக்கிறாயே அந்த செய்தி எனக்கு பத்தாது, நான் இப்பொழுது மக்காவிற்கு செல்கிறேன், நான் மக்காவிற்கு சென்று யார் அந்த முஹம்மது, அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்று நான் விசாரிப்பதற்காக மக்காவிற்கு செல்கிறேன் என்று முடிவெடுத்துக் கொண்டேன்.
இஸ்லாம் வந்தவர்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவிற்கு வருகிறார். மக்காவில் கடுமையான சூழ்நிலை. நபிகளாரை வலை வீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொன்னாலே, முகமது என்று பெயரை எடுத்தாலே கடுமையான தாக்கக்கூடியவர்களாக, வேதனை செய்யக்கூடியவர்களாக அந்த கட்டத்தில் மக்காவுடைய சூழ்நிலை மிக கடுமையாக இருக்கிறது. இவருக்கு மக்காவிற்கு சென்ற உடனேயே முகமதை பற்றி எப்படி விசாரிப்பது என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹை பார்த்தது கிடையாது, எங்கு இருப்பார்கள் தெரியாது. நபிகளாரை பற்றி எப்படி விசாரிக்க வேண்டும் என்ற செய்தி தெரியாமல் மக்காவில் ஒரு நபரை பார்க்கிறார். அந்த நபரிடத்தில் அந்த நபர்கிட்ட கேட்கிறாங்க, சாவி அதாவது மதம் மாறியவர் முகமது சுதாரிசன மதத்தை பார்த்து குறைசிகள் சொன்ன வார்த்தை சாவி என்று சொன்னார்கள், மதம் மாறியவர் என்று சொன்னார்கள். இவர் அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார். இதோ இந்த மக்காவில சாவி இருக்காமல மதம் மாறியவர் இருக்காமல அவர் எங்கே என்றுதான் கேட்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் அந்த நேரத்தில் பிரச்சாரமும் செய்யவில்லை. அவர் கேட்டது மக்காவில் மதம் மாறியவர் முஹம்மத் எங்கே என்று கேட்கிறார். இதுல ஏதாவது தவறு இருக்கா? ரசூலுல்லாஹி எங்கன்னு கேட்கிறார். நபிகளாரை இவர் பார்த்தது கிடையாது, அடையாளம் கண்டது கிடையாது, எங்கு இருப்பார்கள் தெரியாது. அதன் காரணத்தினால் மதம் மாறியவர் முஹம்மத் எங்கே என்று கேட்கிறார். அதை கேட்டதற்கான மதம் மாறியவரை பற்றி விசாரித்ததற்கான யாரிடத்தில் அவர் கேட்டாரோ அந்த நபர் ஊரை கூட்டுகிறார், மக்களை தான் அழைக்கிறார். மக்களே இங்கே பாருங்கள், இதோ இவர் யாரை பற்றி விசாரிக்கிறார் தெரியுமா? மதம் மாறியவர் முகமதை பற்றி விசாரிக்கிறார். சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஒன்று குறும்பி அபுதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையான முறையில் தாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகளார் யார், நபிகளார் எங்கு இருக்கிறார் என்று கேட்ட கேள்விக்கே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைசிகள் மக்கள் எல்லாம் ஒன்றிணைத்து கடுமையான முறையில் தாக்குகிறார். எந்த அளவிற்கு அவரை அடித்து நொறுக்க முடியுமோ, வேதனை செய்ய முடியுமோ, மிக கடுமையான முறையில் வேதனை செய்தார்கள். அடித்த அடியில் அவர் சற்று நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். அடித்தவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இவன் மரணித்து விட்டான் என்று நினைத்துக் கொண்டே அந்த சபையை விட்டு அவர் கலைந்து செல்கிறார்கள். ஆனால் அவர் மரணிக்கவில்லை, மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். துடியால் துடிக்கிறார். கடுமையான முறையில் அவரை அடித்தார்கள், வேதனை செய்தார்கள். அவர் மயக்கம் தெளிந்த பிறகு அவருடைய ஆடையை பார்த்தால் சிவப்பால் அந்த ஆடை மின்னிக் கொண்டிருக்கிறது, ரத்தம். அந்த ஆடை முழுக்க ரத்தம். இன்னும் அந்த நபர் சொல்கிறார், ஒரு சிவப்பு கலர், சிவப்பு நிறத்துல ஒரு சிலை இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று ரத்தத்தால் ஒட்டல் முழுக்க நான் நினைந்தேன். அந்த அளவிற்கு கடுமையாக என்னை தாக்கினார்கள் என்று அந்த நபர் குறிப்பிடுகிறார். முகமதை யார் என்று சொன்னதற்காக, யார் என்று கேட்டதற்காக அவர் பட்ட வேதனை பாருங்க. அடித்த அடியில் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். கீழே விழுந்து சில நேரங்களில் தெளிவு வருகிறதே, அவர் உடலை பார்க்கிறார், ரத்தம் ரத்தத்தால் நிறைந்திருக்கிறார். தட்டு தடுமாறி அருகில் இருக்கக்கூடிய அந்த சம்சம் தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். அதையெல்லாம் அந்த ஆடையில் ஆடையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை எல்லாம் துடைத்து விட்டு காவத்துனா உள்ள அந்த திரைக்கு பக்கா அந்த திரைக்கு உள்ள அவர் என்ன செய்யறார்னா முடிஞ்சுக்கிறார். பின்னால் பேர் அவர் மறைந்திருக்கிறார். இந்த நேரத்துல இவர் நபிகளாரை பார்க்க வேண்டும். ஒரு செய்தியில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை அழைத்து சென்றதாக, நபிகளார்கிட்ட அழைத்து சென்றதாக ஒரு செய்தி இருக்கிறதே,
இன்னொரு செய்தியில் இவரே போய் நபிகளாரை பார்த்ததாக அவர் செய்திருக்கிறது. எப்படியோ கடுமையான முறையில் வேதனைப்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு ரத்தத்தால் நிறைந்து சம்சம் தண்ணீரை குடித்து அந்த நேரத்தில் காவத்துள்ளாவில் மறைந்து இருந்து சில நாட்கள் கழித்து நபிகளாரை போய் சந்திக்கிறார். அல்லாஹ்வின் தூதரை போய் சந்திக்கிறார். அந்த நபி தோழர் சந்தித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார்? என்ன ஆகிவிட்டது? ஏன் உடலெல்லாம் இந்த அளவிற்கு காயங்களாக இருக்கிறதே என்று கேட்கிறார். நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றார். அல்லாஹ்வின் தூதரே, நான் கிஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தை சார்ந்தவன். நான் உங்களை உங்களை பற்றி செய்திகள் என்னிடத்தில் வந்ததே, அதை பற்றி கேட்பதற்காக மக்காவிற்கு வந்தேன். நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்றுதான் கேட்டேன். கேட்டதற்காக குறைசி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்னை அடித்து நொறுக்கி விட்டார்கள். அதனுடைய காயம்தான் இந்த காயம். அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லிவிட்டு நபிகளார் கேட்கிறார்கள், நீங்கள் மக்காவிற்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? அவர் சொல்கிறார், ஏறத்தாழ ஒரு மாதம் ஆகிவிட்டதல்லாம் அப்படின்றே நபிகளார் கேட்கிறார்கள், அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீர்கள், என்ன உணவை உண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த நபித்தோர் சொல்கிறார், அல்லாஹ் குதிரே எனக்கு எந்த உணவும் கிடையாது, அருகில் சம்சம் தண்ணீர் இருக்கிறதே அதை மட்டும்தான் நான் குடித்தேன். ஆனால் அது அந்த சம்சம் குடித்த நான் வயிறு நிரம்பியது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது பரக்கத்து நிறைந்தது என்று சொல்லிவிட்டார். நபிகளாரை பார்த்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே எடுத்து சொல்றார். இஸ்லாம் என்றால் என்ன? நாம் யாரை வணங்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த வினாவியே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தை அப்பொழுதுதான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாகவே மக்களால் அடிவாங்கிய வேதனை செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்றால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடி முதலாம் வாங்கி காயங்கள்லாம் வாங்கிதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு இவர் அழகா ஊருக்கு சென்றிருக்கலாம். ஏற்கனவே அடி வாங்கிட்டார், வேதனை செய்யப்பட்டு விட்டார். இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு வந்த நபர் கடுமையான முறையில் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்து விட்டார். நபிகளாரை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தொடர் ஊருக்கு செல்லாமல் எந்த இடத்தில் அவரை வேதனை செய்தார்களோ அடித்து நொறுக்கினார்களோ அந்த சபைக்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். வந்து முதல்ல அவன் கூட்டான் முஹம்மதை யார் என்று கேட்கிறார். மக்கள் எல்லாம் ஒன்று குடும்பங்கள் என்று குறைசி நபரும் கூப்பிட்டார். இவர் அந்த சபைக்கு வந்து குறைசிகளே மக்களே இங்கு வாருங்கள், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அல்லாஹ்வின் தூதரை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று மார்க்கத்தை அவர் பிரகடனப்படுத்துகிறார். ஏற்கனவே வேதனையாக முடிச்சிட்டார், அடி உதவி வாங்கிவிட்டார். வாங்கிய பிறகும் கூட எந்த இடத்தில் அவர் வேதனை செய்யப்பட்டாரோ துன்புறுத்தல் அனுபவிக்கப்பட்டாரோ அந்த இடத்திற்கு சென்ற மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், மார்க்க பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்கிறார். மேற்கொண்ட அடுத்த வினாடியே அந்த இடத்தில் இருந்த அனைத்து காபிர்களும் மீண்டும் தாக்குவதற்கு தொடுக்கிறார்கள், கடுமையான முறையில் வேதனை செய்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் தாக்கிய அந்த தாக்கத்தினால் அந்த அடியால் நான் மரணித்து விடுவேன் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அந்த அளவிற்கு தாக்கினார்கள், அந்த அளவிற்கு வேதனை செய்தார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ்
ரதி எல்லாம் உண்மவர்கள் திடீர்ந்து குறுக்க வந்து மக்கள் எல்லாம் என்னை அடித்துக் கொண்டிருந்தார்கள். என் மேல் அவர் விழுந்து என்னை அவரை காப்பாற்றினார். காப்பாற்றிவிட்டு உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் அந்த குறைசிகளை எச்சரித்தார். இவர் யாரு தெரியுமா? கிபார் குலத்தை சார்ந்தவர். நீங்கள் வியாபாரத்திற்காக செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்தை நீங்கள் தாண்ட வேண்டும். உங்களால் முடியுமா? அந்த குலம் அந்த குட்டு உங்களை சும்மா விடுமா? இவருக்கு ஏதாவது ஆனால் உங்களால் வியாபாரம் செய்ய முடியாது, அந்த இடத்தை உங்களால் கடக்க முடியாது என்று அப்பா சிறதி அல்லாஹ்வர்கள் குறைசிகளை எச்சரிக்கை செய்து அந்த நபி தோழரை காப்பாற்றுகிறார். மீண்டும் மறுநாள் அந்த இடத்துக்கு வரார். அந்த சபைக்கு வருகிறார். சபைக்கு வந்து முதல் நாள் என்ன சொன்னாரோ மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரை நான் உறுதியாக ஏற்கிறேன். நபிகளாரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். சிலைகளை வணங்கக்கூடாது. மீண்டும் பிரச்சாரம் செய்கிறார். மீண்டும் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த நபரை வேதனை செய்கிறார்கள். கடுமையான தாக்குகிறார்கள். மீண்டும் அப்பா சரதி அல்லா பண்பவர்கள் உள்ளே நுழைந்து அவரை காப்பாற்றினார். இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்யும் பொழுது அடி உதை சாதாரண அடி உதை கிடையாது. ரத்தங்களால் உடல் நினைக்கிறது. அப்பேற்பட்ட வேதனை. இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார். நபிகளார் சொல்லிவிட்டார்கள், அபுதலே நீங்கள் இங்கு பிரச்சாரம் செய்தது போதும். நாங்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே. எனவே நீங்கள் இங்கு பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு உங்களுடைய குலத்தாருக்கு போங்க. உங்களுடைய ஊருக்காரர்களிடத்தில் செல்லுங்கள். அந்த ஊருக்காரர்களிடத்தில் சென்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள். அவர்களை சத்திய மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்ற சம்பவத்தை முஸ்னத் அஹ்மதில் தெளிவாக விரிவாக நம்மால் பார்க்க முடியும். சிந்திச்சு பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த மார்க்கத்தை நான் மட்டும் பின்பற்றாமல் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் சரி, எவ்வளவு அடி உதை வாங்கினாலும் சரி, நான் அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எடுத்து சொல்லுவேன். அந்த பிரச்சனையால் நான் மரணத்தை தழுவினாலும் சரி, மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்தால் இது போன்ற நிலைமை நமக்கு வருகிறதா? இந்த நிலை வராது. அடிமுறை வாங்க மாட்டோம். இந்த அளவுக்கு துன்புறுத்த மாட்டோம். வேதனை செய்ய மாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா மனஸ்தாபம். பேச்சுவார்த்தைகளால் முத்தி போகும். அதுதான் நடக்கும். இதுல கூட சில நபர்கள் அலட்சியமாக கடந்து செல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோமே. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதில் அலட்சியமாக ஒட்டுமொக்காக இருக்கிறோமே. எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடம், படிப்பினை நமக்கு. இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவிட்டுக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் மக்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இன்னல்கள் வந்தாலும் சரி, அதை நான் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பேன் என்ற மகத்தான பணியை செய்தார். அந்த பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த பணிகள் நாம் செய்தால் எந்த இது போன்ற பிரச்சனையும் நமக்கு வராது. சிறிய அளவில் தான் பிரச்சனை வரும்.
அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறதோ அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக நாளை மறுமையினாலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று கூறி என்னுடைய செய்கிறேன். வாசகர் தவறாக